கேஷுவல் விலாக், வெல்கம் டு பவர் ஃபுல் மீடியா. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் கொஞ்சம் மட்டும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு நல்லா கண்ணு தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியும், பக்கத்தில் இருக்கிறது தெரியும். பின்ன ஏன் நான் ஸ்பெக்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலும் நல்லா தெரியணும்னு தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு எனக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, க்ரியேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ லைட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அது டெஸ்ட் ஷீட் வச்சே காமிக்கிறேன். இந்த கண்ணாடி டப்பாலே அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி ப்ளூ லைட்டுக்கான இதுவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் இதில் நான் அந்த ப்ளூ லைட் அடிச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியே காமிக்கிறேன், இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது ப்ளூ ஆர் பர்பிள் கலரில் இருக்கும். இதுதான் வந்துட்டு ப்ளூ லைட்டோடைய எஃபெக்ட். இதே நம்ம இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பண்ணி பார்த்தா எதுவுமே அப்படி இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் ஒரு 10-12 hours வரையுமே நீங்கள் மானிட்டர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மொச்சப்பயிர் அது கூட வீட்டிலையே பண்ண கத்திரிக்காய் வத்தல் வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். எஜுகேஷ்னல் சேனலுக்கு தம்னெயிலும் ப்ளஸ் வீடியோவும் இன்றைக்கி ஷூட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு 3 different projects கேட்டிருந்தாங்க, 3 different supporters. ஸோ அவங்களுக்காக தான் பப்ளிஷ் பண்ணி அவங்கள பிங் பண்ணிட்டேன். ஈவினிங் டைம் வந்துட்டு காஃபி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளை மத்தியானத்துலேருந்து ஆளக்கணும். டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த பிஸ்கெட்டுக்கு இன்றைக்கி தான் வேலை வந்திருக்கு. வச்ச உடனே சாப்பிட மாட்டா, கொஞ்சம் பந்தாக பண்ணிட்டு தான் எப்பயுமே சாப்பிடுவா. நைட்டுக்கு வந்துட்டு ட்ரையாக நானே பன்னீர் மஞ்சூரியன் மாதிரி பண்ணியிருந்தேன். இது கூட சப்பாத்தி வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நான் சாப்பிட்ருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.